வணக்கம். இது உங்கள் யூஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். முறையான பயிற்சிகள் ஒவ்வொரு நாளும், இளைஞர்களுக்கு கார்டியோ எக்ஸசைஸ், உடல் உள் உறுப்புகள் ஸ்ட்ராங்காகணும்னா யோகாசனம்னு விதவிதமான வீடியோக்கள் 600க்கும் மேலே உங்கள் யூஸ்டாரில். இன்றைக்கி ஹேண்ட் பவர் சஸ்ட் விரிவடைகிறதுக்கு ரெண்டும் சேர்த்தா மாதிரி கம்பைண்டாக கொடுக்குறோம். ஒவ்வொரு பயிற்சியுமே செஞ்சு பலனடைஞ்சதை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஈஸியாக சாதாரண பெஞ்சிலேருந்து இந்த பயிற்சி போடுறோம். இந்த மாதிரி வசதிகள் இல்லை அப்படின்னா ஒரு உயரமான இடங்களில் லேசாக சாஞ்சபடி இந்த பயிற்சியை ட்ரை பண்ணுங்கள். மிக பவர்ஃபுல்லாக இருக்கும், ஹேண்ட் பவர் நிறையா கிடைக்கும், சஸ்ட் விரிவடையும். வாங்க பயிற்சிக்கு நேரடியாக போவோம். சாதாரண டெம்பிள்ஸ், இதில் வெயிட் குறைவாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், வெயிட் கூடுதலாகவும் வச்சுக்கலாம். நிறையா கொடுத்துருக்கோம் ஹேண்ட் பவருக்கு டெம்பிள்ஸ்லேருந்து. இப்போ பாருங்கள், வித்தியாசமான ஒரு பயிற்சி. லேசாக முதுக சாய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கைகளை க்ளோஸாக வச்சுருக்கேன். வரும்போது இப்படி அகலத்தில் வரும், போகும்போது குறுகலாக போகும். இது ஒரு சிறப்பான பயிற்சி, ஹேண்ட் பவர் சஸ்ட் விரிவடையும். பயிற்சியை பாருங்கள். கவனமாக செய்யணும். உங்களால் என்ன வெயிட் முடியுமோ அதுதான் ரெண்டு கைக்கும், ஆனால் ஈவனான வெயிட் வச்சுக்கணும். இப்படி கீழே கொண்டு வரும்போது சஸ்ட் விரிவடையும். இங்கேருந்து மேலே கொண்டு போகும்போது ட்ரைசஸ் பைசஸ் ஹேண்ட் பவர்னு நிறையா பெனிஃபிட் இருக்கக்கூடிய பயிற்சி. 10 போடுங்க, 3 ஷிஃப்ட் 5 ஷிஃப்ட் அப்படி போடுங்க. பயிற்சி இதுதான். இது 2வது பயிற்சி. இந்த பயிற்சி செய்யும்போது முதுகை வந்து நேராக வச்சுக்கணும். ஒரு கைகளை பின்னாடி கட்டிக்கலாம், இல்லை கிரிப்புக்காக காலில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பவர், அதாவது இதுக்கு கீழே உள்ள இந்த கைகள் தான் வேலை செய்யுது. இதுக்கு கீழே உள்ள இடம் மட்டும்தான் வேலை செய்யணும். அதே மாதிரி ரெண்டு கைக்கும் இந்த கைக்கு 10 போட்டால் இந்த லெஃப்ட் சைடு 10, ரைட் சைடு 10, 10 போடுங்க. 3 ஷிஃப்ட்லேருந்து 5 ஷிஃப்ட் வரைக்கும் போங்க. பயிற்சி இதுதான். இளைஞர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தருமே விளையாட்டு பயிற்சிகள் அதிகமாக எடுத்துக்கணும். அதே போல் உடற்பயிற்சிகளில் விடாமல் தொடர்ச்சியாக செய்யணும். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே தன்னம்பிக்கை பிறக்கும். நடக்கும்பொழுதே ஒரு ஸ்டைலான ஒரு இருக்கும் அமையும். உடல் எப்போவுமே கட்டுக்கோப்பாக இருக்கும். அதாவது நாம் சொல்கிற செயல்களை, நாம் சொல்கிற விஷயங்களை உடல் கேட்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்தே இருக்கலாம் அப்படிங்கிற அலுப்பெல்லாம் இல்லாமல் போகும் இந்த உடற்பயிற்சியில். அது மட்டும் இல்லை, இப்போ அடுத்தடுத்து வர இளைஞர்கள் ஒவ்வொரு பயிற்சியுமே, இப்போது எஸ்ஐக்கு ஆள் எடுக்க போகிறாங்க, சப் இன்ஸ்பெக்டர் இதுக்கு ஆள் எடுக்கிறாங்க, 2ம் நிலை காவலருக்கு ஆள் எடுக்க போகிறாங்க, அக்னிபாத் அப்படிங்கிற இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும்பொழுது தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உள்ள வேலைகளை ஈஸியாக தேடிக்க முடியும். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.